அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நமது தமிழ் மொழியின் செழுமையினையும் நமது மரபு பண்பாடு கலை மற்றும் வரலாற்றினை போற்றிடவும் இவற்றினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மேலான அறிவுரைகள் உத்தரவு பிரகாரம் அரசின் பள்ளி கல்வித்துறை மூலமாக பொது நூல இயக்கம் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காவிரி இலக்கிய திருவிழாவிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை தொடங்க வைத்திட வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மரியாதைக்குரிய தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வணக்கத்துக்குரிய தஞ்சாவூர் மேயர் அவர்களே, மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட ஊராட்சி குழுவின் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய பொது நூலக இயக்குனர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய நூலகத்துறை மற்றும் நம்முடைய வாசகர் வட்டத்தை சார்ந்த நண்பர்களே, அனைவருக்கும் மேலாக இந்த இரண்டு நாட்கள் தஞ்சாவூர் மாநகருக்கு சிறப்பு சேர்க்க வருகை புரிந்திருக்கக்கூடிய இலக்கியவாதிகளே, பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். பொதுவாகவே ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே சிறப்புகள் இருக்கும். நமது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே, நான் மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் நான் கூற விரும்பவில்லை, பல சிறப்புகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம். நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பல படைப்பாளிகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம், பல படைப்புகளை நம்முடைய தமிழ் இலக்கியத்திற்கு கொடுத்து வருகிறோம். இந்த நேரத்தில் இதை கூறுவதில் ஆட்சியர் என்ற முறையில் நான் பெருமை அடைகிறேன். நமது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய படைப்பாளிகள் ஒரு மூன்று பேருடைய படைப்புகளை இருந்து ஒரு சில வாசகங்களை மட்டும் கூறிக்கொண்டு இந்த தலைமுறையை நிறைவு செய்ய விளைகிறேன். எங்களது ஒரு அழகான ஒரு வாசகத்தை நம்முடைய எழுத்தாளர் அகிலா கிருஷ்ணமூர்த்தியுடைய ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். அந்த புத்தகத்திலே அந்த படைப்பாளிக்கு டெடிகேட் பண்ணும் பொழுது அழகான ஒரு வாசகத்தை சொல்லியிருந்தார்கள். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு குழந்தை மாதிரி, இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஊக்கம் தந்த தாத்தன் பொன்னீலன் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பணம் என்று எழுதியிருந்தார்கள். ஒரு படைப்பாளி ஒரு புத்தகத்தை குழந்தை போல் பார்க்கிறார் என்பதற்கு இதுவே சான்று. அதுபோன்று ஒரு நம்முடைய இளம் எழுத்தாளர் திரு சசிகுமார் அவர்கள் திண்ணை இருந்த வீடு என்று ஒரு சிறுகதை தொகுப்பாக ஒன்று படைத்திருந்தார்கள். அந்தந்த காலகட்டத்திலே தஞ்சாவூர் மாநகரிலே மாநகரை ஒட்டியிருந்த பகுதிகளில் இருந்த நிகழ்வுகளை அழகாக படமாக்கி ஒரு புத்தக வடிவில் கொடுத்திருப்பார்கள். இப்போ நாம் பார்க்கின்ற இந்த ஃப்ளெக்ஸ் போர்டு இருக்கின்றது, இது பிளாஸ்டிக் நெகிழி இல்லாத தஞ்சாவூர் என்பதற்காக நாங்கள் திருச்சியிலே துணியில் இந்த ஃப்ளெக்ஸ் போர்டை நாங்கள் பிரிண்ட் செஞ்சிருந்தோம். அந்த காலத்தில் ஃப்ளெக்ஸ் போர்டுக்கு முன்னர் இருந்த காலகட்டத்திலே அந்த படைப்பாளிகள் அந்த பெயிண்டிங் மூலமாக எவ்வளவு டிமாண்ட் அவர்களுக்கு இருந்தது என்பதை ஒரு அழகாக ஒரு கவிதை அழகாக ஒரு சாப்டரில் கொடுத்துருப்பார். இப்போ இருக்கக்கூடிய சந்ததிக்கு அது போன்ற ஒரு நிகழ்வு இருந்தது, அந்த கலைஞர்களுக்கு அவ்வளவு டிமாண்ட் இருந்தது என்று தெரிய வந்தது அழகாக பதிவு செய்திருப்பார் அவர். அதுபோன்று பல பல கவிதைகளை நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து படைப்பாளிகள் படைத்திருக்கிறார்கள். நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முறையில் ஒரே ஒரு சிறு கவிதை மட்டும் நம்முடைய ஒரு ஆசிரியர் மார்கரெட் என்ற பெயர் பேராவளி பக்கத்திலே ஆசிரியராக இருக்கிறார். ஒரு சின்ன கவிதை ரொம்ப எளிமையாக இருந்தது. மரங்கள் கூட வேர்களை நம்புகிறது, ஆனால் மனிதன் மட்டும் தன்னை நம்புவதிலே எழுதியிருப்பார். சின்ன ஒரு கவிதை, அழகான கவிதை மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக. இது போன்ற பல படைப்புகளை நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள், இந்த பகுதியை சார்ந்தவர்கள் நம் தமிழ் இலக்கியத்துக்கு படைத்து வருகிறார்கள். அந்த பெருமை எங்களுக்கு உண்டு. இந்த பெருமை கொடுத்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக இந்த காவிரி இலக்கிய திருவிழாவை எங்களுக்கு தந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இலக்கிய விழாக்கள் நடக்குது, இது போன்ற இதெல்லாம் என்ன பயன் நமக்கு கொடுக்கும் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் ஒரு சின்ன ஒரு தகவல் மட்டும் நான் கூறிக்கொண்டு என்னோட உரையை முடிக்க விடுகிறேன். கிருகதாச பிள்ளை என்பவர் நம்முடைய திருநெல்வேலி சீமை சமுத்திரம் என்பது என்ற ஒரு நூலை 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பாத்திரம் எழுதியிருப்பார். அவர் எழுதியிருக்கும் பொழுது அந்த நெல்லை மண்ணின் சிறப்பை எழுதும்போது என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு சொன்னால், அந்த
சமபூமிகளில் இருக்கக்கூடிய நெல் வயல் வயலை பொறுத்தவரையில் அந்த வேலி நிலத்துடைய மதிப்பை ஒப்பிட்டு கொண்டு அன்றைக்கு காவிரி சமவெளியில் இந்த மதிப்பு இருந்தது, தாமிரபரணி சமவெளியில் இந்த மதிப்பு இருந்ததுன்னு ஒப்பிட எழுதியிருப்பார் அந்த காலகட்டத்திலேயே. இப்போ இப்போ சற்று சிந்தித்து பார்ப்போம் என்றால் இப்பொழுது நாம் எதையுமே நம்ம கல்வெட்டாக நாம் பதிப்பதில்லை அது போன்ற நிகழ்வுகளை. ஆனால் இலக்கியவாதிகளின் ஒவ்வொரு படைக்குமே செதுக்கப்படாத இலக்கியவாதிகளின் ஒவ்வொரு படைப்புமே செதுக்கப்படாத கல்வெட்டுகளாக திகழ்கின்றன என்பதை கூறிக்கொண்டு நமது மாவட்டத்திற்கு இந்த நிகழ்ச்சியை தந்ததற்கு நன்றி என்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு என்றும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.